மாம்பழ பாயாசம். இந்த 5-star ஹோட்டல் டெசர்ட் ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்ல 7 நாள் 7 விதமான பாயாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாம்பழ பாயாசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாம்பழத்தை ஸ்கின் ரிமூவ் பண்ணி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு மாம்பழம் மட்டும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா நெய் ஊத்தி முந்திரி பருப்பு ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் போட்டு மேங்கோ பீசஸ் போட்டு ஹாஃபா குக் பண்ணி செப்பரேட்டா எடுத்து வச்சிருக்கோம். அதே கடாயில அரைச்சி வச்சிருக்க மேங்கோ பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணியும் ஊத்தி நல்லா குக் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதுல தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ரிச்னஸ்க்காக கோகனட் மில்க் ஊத்தி செப்பரேட்டா வேக வச்ச ஜவ்வரிசி சேமியாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஃபைனலாக எடுத்து வச்சிருக்க மேங்கோ பீசஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கஸ்டமருக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டோம்.